ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படமான த மெய்டு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பணக்கார வீட்டுக்கு வேலைக்காரியாக போகிற நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த வீட்டில் ஏதோ ஒரு அம்மானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. வேலைக்காரி மாதிரியே இருக்கிற ஒரு பேயோட உருவம் அந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்களை அடிக்கடி வந்து பயமுத்திட்டே இருக்கு. அந்த பே யாரு, எதுக்கு இவங்களை பயமுத்துறாங்க, இந்த லைனை ஆல்ரெடி நம்ம கேட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பே யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுற நம்ம ஹீரோயினுக்கு காத்துட்ருக்க பயங்கரமான ட்விஸ்ட். அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் அப்படிப்பட்ட ட்விஸ்ட சொன்ன கதை தான் அந்த மெய்டு. ஸோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன். யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு குரங்கு பொம்மையை காட்டுறாங்க. கூடவே ஒரு வேலைக்காரி ஒரு மன தத்துவ டாக்டர் கிட்ட எனக்கு நடந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. தினமும் அந்த குழந்தைய நான் தூங்க வைக்கும் போது அந்த குழந்தையோட பக்கத்தில் ஒரு குரங்கு பொம்மையை வச்சுட்டு போவேன், அது என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். மட்டும் இல்லாமல் நைட்டான அந்த வீட்டில் விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்படிதான் ஒரு நாள் நைட் அந்த வீட்டில் இருக்க குழந்தைய தூங்க வச்சுட்டு நான் என் ரூமுக்கு போலான்ட்டு போகும்போது வழியில அந்த குரங்கு பொம்மை கீழே கடந்தது. எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்குச்சு. திடீர்னு அந்த பொம்மைக்கு உயிர் வந்த மாதிரி ஒரு உண்மையான குரங்கை நான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது. இப்போ இதெல்லாம் அந்த வீட்டோட ஓனர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவும் பணக்கார வீடு, அந்த ஓனர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு குரங்கு இருக்கு, ரொம்பவும் பயமா இருக்கு, இதுக்கப்புறம் நான் இங்க ஒர்க் பண்ண போறதில்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த வீட்டோட எஜமானி உமா. இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் கூட ரொம்பவும் கேஷுவலா, சரி ஓகே நீங்க வேலை செய்ய வேணா இங்கிருந்து கிளம்பு அப்படின்றத சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டு டிரைவர் கிட்ட என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு புது வேலைக்காரியை கண்டுபிடிங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு இவங்க அந்த குழந்தைய தூங்க வைக்க போறாங்க. அப்ப அந்த குழந்தை கேட்கிற அந்த வேலைக்காரி சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்றத கேட்கும் போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, பேன்ற ஒரு விஷயமே கிடையாது, நீ தூங்கு அப்படின்றத சொல்லும் போது அப்ப அந்த சின்ன குழந்தை என்ன சொல்றான்னா, இல்ல அவங்க பார்த்துதான் சொல்ற விஷயங்களை நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. அந்த இல்லைன்னு சொல்றேன்ல ஒழுங்கா படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அவங்களுக்கு பின்னாடியும் இப்போ ஒரு குரங்கு நகர்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது, ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. அதை பெருசா இவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கும் இங்க நடக்கிற மர்மங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த வேலைக்காரியை டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு லேடி இருக்கிறதாகவும் பார்க்க ரொம்பவும் கொடூரமா இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த வீட்டுல அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு மொழி போறது. அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டே இருக்கா. இப்போ ஒரு டோர் கிட்ட டோரை திறந்துக்கிட்டு ஒரு பேய் நின்றுட்டு இருக்கு. கொடூரமான பேயை பார்த்துட்டு பயங்கரமா பயந்துடுறா குழந்தை. அடுத்த நாள் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவ வந்து இமேஜினரியில ஒரு பொம்பளையை பார்த்திருக்கா, பார்த்துட்டு ரொம்பவும் இவ பயந்து போயிருக்கா, அதனால இவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் பாசமா இருங்க இவங்க கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல, ரொம்பவும் கேஷுவலா விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த உமா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ஒரு புக்ல இருந்து சில போட்டோஸ் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. இப்போதான் டைட்டில் போடுறாங்க த மெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை மூணு சாப்டரா பிரிச்சிருக்காங்க, அதனால சாப்டர் ஒன். இந்த பொண்ணு பேர் தான் ஜாய். இந்த பொண்ணு தான் அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. வந்த உடனே இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கா. அந்த வீட்டுல ரொம்ப நாளா வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு மெய்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜாயை உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த வீட்டுல ஒர்க் பண்ணா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுபடி நீ பக்காவா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே நடந்து போறாங்க. உங்களை பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசர் மாதிரியே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜாய்க்கு அவ பாத்துக்க போற குழந்தைய காட்டுறாங்க. அந்த குழந்தைய பத்தியும் சொல்றாங்க, இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவ்வளவுதான் நீ பாத்துக்க போற, இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே உடம்பு சரியில்லாததுனால இது வரைக்குமே இவன் அரண்மனையை விட்டு வெளில போனது கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை இதெல்லாம் காதலே வாங்கிக்காம அவ பாட்டுன்னு உட்காந்து ஏதோ கிரிக்கிட்டு இருக்கா, ஏதோ ஒன்னுதான் வரைஞ்சிட்டு இருக்கா. கட் பண்ணா அந்த வீட்டோட டிரைவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவளை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போறாரு. ரொம்ப பெருசா இருக்காது, அதை பார்த்தும் அவன் பிரமிச்சு போயிட்டு இருக்கும் போது, இங்க தான் நீ தனியா தங்க போற, தனியா இருப்பலன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஜாய்க்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம தங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்குறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா ஒரு பொண்ணு இருக்கா. ஜாய் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் போது பெட்ல வந்து அவங்க யூனிஃபார்ம் பாக்குறாங்க. சரி அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில பாத்துட்டு இருக்காங்க. இப்ப தீன மேல ஒரு சவுண்ட் கேக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கையில கேண்டில் எடுத்துட்டு பொறுமையா மேல போறாங்க ஜாய். இப்ப படிக்கட்டு ஏறும் போதே உள்ள ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது, பயந்துடுறாங்க. அப்புறம் மேல வந்து பாக்குறாங்க, யாருமே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துறாங்க. அப்படியே ஒரு லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்ல இவங்களோட பாஸ்ட் பத்தி கொஞ்சம் இருக்கு. அதாவது என்னன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாரினர் வீட்டுல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து அந்த ஃபாரினர் வந்து இவன் மேல கை வைக்க பார்த்திருப்பான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு காட்டிட்டே இருக்கும் போது அப்படியே கட் பண்றாங்க. இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஜாய், திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னா அங்க டோர்ல ஒரு கை, அந்த கை பொறுமையா அந்த டோரை திறக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இப்படிதான் ஒரு பேய் வந்து பயமுத்துது. ஆக்சுவலி அது ஒரு கனவு, என்னடா இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிக்கிறாங்க. இதுதான் ஜாயோட ஃபர்ஸ்ட் டே. ஜாய அந்த வீட்டு எஜமானி கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. உமா
பணக்காரங்களுக்கே உரிய திமுரோட பயங்கரமா உட்காந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் உமா கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்றத கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு ஃபாரினர் வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத அவங்க சொல்ல, இப்பதுக்கு இங்க வந்த அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொந்த ஊருக்கே போனதுனால அங்க எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்றத சொல்றாங்க. உன்னை எதுக்காக இங்க ஹையர் பண்ணிருக்கோன்றது தெரியுமா அப்படின்றது கேட்கும்போது, ஆமா உங்க குழந்தைய பாத்துக்கணும், அதை நான் நல்லாவே பண்ணுவேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப கட் பண்ணி அந்த வீட்டை காட்டுறாங்க, ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. இப்ப நைட் வந்து விளையாடிட்டு இருக்காங்க நம்ம ஜாய் அந்த குழந்தை கூட, நல்லாவே மிங்கிள் ஆயிடுறாங்க. சரி ஓகே நீ விளையாண்டுலாம் போதும் தூங்கு அப்படின்றத சொல்லும் போது, அந்த குழந்தை எனக்கு தூக்க வரல அப்படின்றத சொல்லும் போது, நம்ம ஜாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு பாட்டு பாடி தூங்க வச்சிருப்பாங்க, அந்த பாட்டை பாடுறாங்க. ஸோ அதை கேட்டு அந்த குழந்தை நல்லா அமைதியாக தூங்கிடுது. அவளை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போகும்போது அந்த குரங்கு பொம்மை இவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இப்போ பின்னாடி யாரோ ஒரு லேடி நிற்கிற மாதிரியே இருக்கு. இவங்க திரும்பி பார்க்குறாங்க, அவங்க யாருமே இல்லை, என்னடா இது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ தான் முதல் முறையாக அவங்க வந்து அந்த வீட்டோட எஜமானை மீட் பண்ணுறாங்க, அதாவது இவர் பேர் வந்து நிராக், இவரை மீட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் கிச்சனில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஜாய். அப்போ வந்து அங்கே ஒரு வேலைக்காரிக்கிட்ட ஜாலியாக பழகிட்டு இருக்காங்க, ஆனால் அது வந்து அந்த வயசான வேலைக்காரிக்கு பிடிக்கவே இல்லை, ஒழுங்காக இருக்க மாட்டிங்களான்ற மாதிரிலாம் திட்டிட்டு கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜாய்க்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஓனர் வந்து கொடுத்தாங்க உனக்கு கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் சொல்லும்போது, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறா. அதுக்கு அந்த இன்னொரு வேலைக்காரி காமெடி வேலைக்காரி என்ன சொல்கிறான்னா, அவங்க எங்கே சாப்பிட்றது, அவங்களுக்கு டயபெட்டிஸ்லாம் இருக்குது, டெய்லி இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க தெரியுமான்ற மாதிரி அவங்களே கலாய்க்கிறா. இப்போ அந்த ஃபேமிலி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயினை வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல, பொதுவாக பணக்காரங்கனாலே அப்படி தான் பேசிக்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. இப்போ அந்த வீட்டு மாஸ்டர் அதாவது நிராகோட மூஞ்சை காட்டுறாங்க, அவர் எதையோ இழந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜாய் வந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இது வரைக்கும் இந்த அரண்மனையை விட்டு நீ வெளியில் போனதே இல்லையா அப்படின்றத கேட்கும்போது, இல்லை நான் போனதில்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டே இருக்கும்போது, திடீர்னு அவன் எங்கேயோ பார்க்குறான். என்ன இவன் இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க ஜாய். எங்கள் பின்னாடி எதுவுமே டக்குன்னு திரும்பினா அந்த கண்ணாடியில் அந்த குரூரமான வேலைக்காரையோட உருவம், இந்த குழந்தை எங்கெல்லாம் இருக்காலோ அங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கா, அது அவங்களுக்கு தெரியுது. இந்த குழந்தைய வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அவள் ஒரு கதை கேட்குறா. இவங்க வந்து இவங்களுக்கு என்ன கதை சொல்கிறதுன்னு தெரியல, புக்கை திறந்து வச்சுக்கிட்டு ஆனால் வேற ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதையில் ஒரு ரெண்டு சின்ன குழந்தைங்க அதாவது அக்கா தங்கச்சி இருப்பாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக வளர்ந்துருப்பாங்க, ஆனால் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பிரியிற மாதிரி ஒரு தருணம் வந்திருக்கும். இந்த கதையை ரொம்ப ஃபீலிங்காக சொல்லி அந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து உமா வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ராத்திரி ஆகுது, இப்போ நம்ம ஜாயை காட்டுறாங்க, திடீர்னு ஏதோ சைக்கோத்தனமாக வெளியில் நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க, நம்மளை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க படத்தில். இப்போ இந்த குழந்தையோட ரூமில் அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கா, திடீர்னு அவருக்கு முடிப்போவது ஏன்ச்சு பார்த்தா, இப்போ முன்னாடி அந்த பேய், இந்த சீன் பயங்கரமாக இருக்கும் படத்தில். இங்கே இந்த ஜாய் சைக்கோ மாதிரி ஆகி நைட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு ரூமாக சுற்றிட்டு இருக்கா. அப்போ அந்த மாஸ்டரோட ரூமில் இருக்க அங்கே ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் இருக்க சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. அந்த ரூமில் என்னென்னவோ நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த கொடூரமான பேய் இருக்குல்ல, அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு. இந்த கண்ணாடியிலலாம் போதி அவங்க ஒரு மாதிரி பார்த்து நின்றுட்டுருக்காங்க ஜாய். இப்போ அப்படியே பொறுமையாக பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, மேலே கபோர்ட்லேருந்து அந்த பேய் இவங்களை பார்க்குது. அவ்வளோதான், அலறி அடிச்சுட்டு போயிட்டு ஓடி வராங்க வெளியில். இங்கே வந்து பார்த்தா தூங்கிட்டு இருந்த குழந்தை நின்றுட்டு இருக்கா, டக்குன்னு அவள் பின்னாடியும் பேய் வந்து டோரை சாத்திக்கிட்டு இவங்க பயந்து போய் கத்துறாங்க. குழந்தைய விட்டுட்டு, அந்த குழந்தைய விட்டுட்டுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருக்க அந்த குழந்தை, உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பேய் வந்து பயமுத்தி விட்டுருது. அவள் தான் பயங்கரமா கத்திடுறாங்க. கட் பண்ணா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜாய் வந்து அந்த ஓனர் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டோல இருக்க இந்த லேடியை நான் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாவே அப்படின்றத சொல்லும் போது, அந்த போட்டோவை பார்க்குறாங்க. அசால்ட்டா சொல்றாங்க அந்த உமா, இவெல்லாம் பெரிய ஆளே கிடையாது அப்படின்றத சொல்லும் போது, அவங்க யாரு அப்படின்னு வந்து நம்ம ஜாய் கேட்குறாங்க. இவன் உன்ன மாதிரி வேலை செஞ்ச பழைய வேலைக்காரி தான், யாரும் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களுடைய ரூமுக்கு போகிற உமா இந்த போட்டோவை பார்த்து ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்க பழைய வேலைக்காரி பேர் ப்ளாய். அவங்கக்கிட்ட இந்த உமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே பாசமே இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருக்காரு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது, அந்த ப்ளாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, மற்றபடி இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களை பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. உமா சொல்கிறது போலவே நிராக் வந்து எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் சுற்றிட்டு இருப்பாரு. அன்றைக்கி நைட்டு உமா வந்து நிராக் கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க, கொடுத்து இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் எங்கள் அப்பாவே பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவன் செம்ம காண்டாகிறான். அது ஏன்னா, நிராக் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீட்டோட மாப்பிள்ள மாதிரி, நம்ம உமாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய சொத்துலாம் அவருக்கு வந்திருக்கும், அதாவது அவங்க அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் வந்திருக்கும், அவரோட கம்பெனியும் இப்போதைக்கு அவர் பாஸாக இருப்பார். இந்த விஷயத்தை அடிக்கடி உமா குத்தி குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க, அதனால தான் ஒரு செம்ம காண்டில் இருப்பார், உமா பக்கமே வரமாட்டார் எப்பயுமே. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சில சுகங்கள் அவங்களுக்கு கிடைக்காததுனால ரொம்பவும் வருத்தத்தில் இருக்க உமா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் மொத்தத்தையும் ப்ளாய் பக்கம் திருப்புறாங்க. அவங்க ஊரில் இதெல்லாம் சகஜம், அவங்க ரெண்டு பேரும் லெஸ்பியன்ஸ். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கை அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க உமா. இப்படியாக சாப்டர் 1 முடியுது. இப்போ சாப்டர் 2. இப்போ கிச்சனில் மூணு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜாய் வந்து ப்ளாயை பற்றி சில விஷயங்கள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த வயசான வேலைக்காரி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, மற்றவங்க விஷயத்தில் மூக்க நினைக்காத அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜாய் விடுற மாதிரி இல்லை, அந்த சமையல்காரிக்கிட்டையும் கேட்குறாங்க ப்ளாயை பற்றி. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்ன மாதிரியே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தவங்க தான் ப்ளாய், அவங்க திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டாங்க, அவங்க எங்கே போனாங்கன்றதே யாருக்குமே தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நீ நேற்று நைட்டு பார்த்ததா சொன்ன மாதிரி இது வரைக்கும்
பார்த்ததே இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுக்கு ஜாய் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த சின்ன குழந்தை கண்ணு கூட தெரியுது, உங்களுக்கு தெரியலையான்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அந்த சமையல்காரி என்ன சொல்றான்னா, நீ வந்து அந்த குழந்தை கூட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்களை பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எதையும் ஒன்று மறைக்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. ஆனால் ஜாய்க்கு இன்னும் அந்த ஆர்வம் குறையில அந்த பிளாயை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டு டிரைவர் கிட்ட கேட்குறாங்க. அந்த டிரைவர் என்ன சொல்கிறான்னா, ஆமாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளாய் அப்படின்ற ஒரு பொண்ணு உன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தா, அது மட்டும் இல்லாமல் உமா மேடம் வந்து அவங்க கூட ரொம்பவும் க்ளோஸாக இருந்தாங்க, ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த ப்ளாய் காணாமல் போயிட்டா, எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத இவரும் சொல்கிறார். என்னடா அது சேம் ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கன்ஃபியூஸ்ட் ஆகி போய் நம்ம ஜாய் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே, பாப்பாக்கு வந்து மருந்து கொடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. ரூம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உள்ள உமா வந்து குழந்தைய பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்கிற இதை மாதிரிலாம் வரையாதன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவ வரைஞ்சதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த பாப்பாவை பார்க்கறதுக்காக போகிற ஜாய் வந்து, என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அந்த பெயிண்டிங்கில் 3 பேரை வரைஞ்சி வச்சிருக்கான் அந்த பாப்பா, இது உங்க அம்மா, இது உங்க அப்பா, இது யார் 3வது ஆள் அப்படின்னு சொல்லும் போது, பழைய வேலைக்காரி அப்படின்றத சொல்லும் போது திரும்பி ஒரு மாதிரி பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க ஜாய். டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, உமாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு தெரியாம பாக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி அதை ட்ரால வச்சுட்டு போறாங்க. அந்த பெயிண்டிங்கை ஜாய் எடுத்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு மாதிரி மர்மமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் அவங்க கையில எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில வராங்க. கீழே வந்து அந்த வீட்டு ஓனர் நிராக் அவர் தனியா யாருக்கூடிய பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மனுஷன் பிளாயின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி இவரு நான் தனியா பேசிட்டு இருக்காருன்னு எட்டி பாக்குறா. உள்ள பார்த்தா ஏதோ ஒரு உருவம் தெரியுது. டக்குன்னு உள்ள வந்து நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்றாங்க. நீ என்ன பார்த்த அப்படின்றத அவர் கேட்கிறாரு. இவங்க வந்து கையில இருக்க அந்த பெயிண்டிங்கை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பினி அப்படின்றத சொல்லிடுறாரு அவரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த பெயிண்டிங், அந்த குழந்தை வரைஞ்ச டிராயிங்கை பார்த்துட்டு இவரு ஒரு புக் எடுக்கிறாரு. அதுல ஒரு போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு இவரு ஒரு பிளாஷ்பேக்கு போறாரு. இப்போ இந்த பிளாஷ்பேக்ல அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல நிராக பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கலாம்ன்ற மாதிரி கேட்கும்போது ஒரு மூஞ்சில ஒரு விருப்பு. ஏன்னா வந்து அவருக்கு அவங்க ஒய்ஃபையும் பிடிக்கல இல்லையா, இருந்தாலும் எல்லாருக்கும் ஓகே ஓகே நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே நம்ம நிராக்கும் உமாக்கும் பயங்கரமான சண்டை வருது. இதனால நிராக் வந்து பயங்கர அப்செட்ல இருக்கும் போது இந்த டைம்ல பிளாய் போயிட்டு அவருக்கும் ஆறுதல் சொல்றாங்க. இப்போ படத்தோட முதல் ட்விஸ்ட், இந்த பக்கம் பிளாயை வந்து ஒய்ஃப் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த பக்கம் இவரும் யூஸ் பண்ணிக்கிறாரு. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? எஸ் நானும் தான். ஸோ இந்த மாதிரி இவர் பிளாஷ்பேக்கை இவர் நினைச்சு பாக்குறாரு. இப்படி கட் பண்ணா ஜாயை காட்டுறாங்க. அவங்க அந்த குழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்காங்க. உனக்காக அந்த லேடி யாருன்னு தெரியுமா அப்படின்றத சொல்லும் போது அந்த குழந்தை, எனக்கு தெரியும், அவங்க பேர் பிளாய் அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கியா அப்படின்றத கேட்கும் போது நம்ம ஜாயோட பின்னாடி பார்த்து பயங்கரமா பயந்துட்டு இருக்கா அந்த குழந்தை. இப்படி பொறுமையா திரும்பி பாக்குறாங்க. ஜாய் பின்னாடி யாரும் இல்லை அப்பா நினைக்கும் போது இப்படி ஓடி வந்து பிடிச்சி ஒரு திருப்பு திருப்புது. அதை இவங்க வேற ஒரு டைம் லைன்ல இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா, அந்த பேய் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு மர்மம் முடிச்சுக்கலாம் அவுக்கு ஆரம்பிக்குது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, நம்ம நிராகால பிளாய் வந்து பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. இந்த விஷயத்த சொல்லும் போது நிராக வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இப்போ திடீர்னு பேய் வந்து இந்த பக்கமா திருப்புது, இந்த பக்கம் திருப்புனா இப்போ நிராக உமாவும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அவங்க பண்ண தப்புகள் தெரியும் போல இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க ரெண்டு பேருமே. இதுங்க ரெண்டு பேரும் பேருக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே தவிர மற்றபடி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த பொண்ணுக்கு பயங்கர திமிர் இருக்கும், பணக்காரின்ற திமிர். இவருக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டோமேன்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும். அதனாலதான் உமாவை தொடக்கூட மாட்டாரு இவரு. மறுபடியும் ஜாயை சுத்தி விடுது அந்த பேய். இப்ப பார்த்தா அந்த பிளாய்க்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு அழகான பாட்டு பாடி தூங்க வச்சிட்டு இருக்காங்க பிளாய். இப்ப நம்ம ஜாய் கண்ணுல ஒரு சந்தோஷம் இந்த பிளாயை பார்த்து. அவங்க அவளை எப்படி தூங்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் அழகா பார்த்துட்டே இருக்கும் போது குழந்தைய பெட்ல போட்டு பாத்ரூம்ல எதையோ கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப குழந்தை அழுற சத்தம் கேட்டு வேகமா எழுந்து ஓடி வரும்போது கால் வழிக்கு கீழே விழுறாங்க பிளாய். அதனால தலையில பலமா அடிபட்டுடுது. அவங்களால நகர கூட முடியல. பார்த்துட்டு இருந்த ஜாய் ரொம்பவும் பதறி போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லி படத்துல இப்ப 2வது ட்விஸ்ட் உடைக்கிறாங்க. இந்த பிளாய் வேற யாருமே கிடையாது, நம்ம ஜாயோட அக்கா. குழந்தைக்கு ஒரு கதை சொல்லி இருப்பாங்க இல்லையா, அது இவங்களோட ஓன் கதை தான். பண கஷ்டத்தினால இந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக அவங்க இங்க வந்திருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்த பிளாய ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமா சேர்த்து மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இவளால எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வழிக்கு விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க பிளாய செத்தா சாவட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. குழந்தையே இல்லாத இவங்களுக்கு இப்ப குழந்தை கிடைச்சிருச்சு. இதுக்கான அம்மா அவங்க தான், இவங்க கிடையாதுன்ற மாதிரி அவங்க வீட்டு வேலைக்காரங்க எல்லாருமே வச்சு அவங்க தோட்டத்திலேயே புதைச்சிடுறாங்க. இப்போ இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்ச ஜாய் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அக்கா நினைச்சு பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க. இப்ப பின்னாடி பேயா இல்லாம அவங்க அக்காவா வராங்க. உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத கேட்கும் போது இப்போ இன்னொரு ஒரு கொடுமையான விஷயத்த அவங்க கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சுதான் அவங்க புதைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. அது தெரிஞ்சும் கூட இந்த வேலைக்காரங்களும் அந்த நிராகம் சேர்ந்துகிட்டு புதைச்சிருப்பாங்க. இப்போ பெயின் தாங்க முடியாம
அவன் பயங்கரமாக கத்துறாங்க, எல்லாரையும் பிடிச்சி தள்ளுற மாதிரி காட்டுறாங்க, அந்த மண்ணை தோன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி அதை தோண்ட முடியாது, ஏன்னா எப்பயும் நடந்து முடிஞ்சது இல்லையா. அதை நினச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஜாய். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் அன்றைக்கி நைட் ஒரு பெரிய பார்ட்டி நடக்க போகுது. அதனால உமா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீனியர் வேலைக்காரிக்கிட்ட ஏகப்பட்ட பேர் வர போகிறாங்க பார்ட்டிக்கு, எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஜாயை காட்டுறாங்க. அவங்களும் அந்த மனத்தத்துவ டாக்டர் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஜாய்க்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்க போல இருக்கு. இவங்க கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்காமா, ஆமா நீ எதுக்கு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அங்கிருந்து ஏன் வேலையை விட்டேன்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ படத்திலேயே தரமான ட்விஸ்ட், இவ்வளோ நேரம் அம்பி மாதிரி இருந்த நம்ம ஜாய்க்குள்ள ஒரு அன்னியன் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஜாய் ஒரு பயங்கரமான சைக்கோ. இப்போ அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அவங்க ஊருக்கே போயிட்டாங்க டாக்டர்ன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபாரினர் வந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பான், இல்ல ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அவன் மேல ஒரு கொலவெறி ஆட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவங்க ஒய்ஃபையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அதை நினைச்சு பாக்குறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு இன்சோமேனியா இருந்தது, இப்ப அது போயிடுச்சா, ராத்திரியில தூங்காம மத்தவங்க பர்சனல் லைஃப் எட்டி பாத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும் போது, அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சொன்ன இல்லையா ராத்திரி சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க பண்ணதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இப்போ அப்படியே முகத்துல ஒரு நடிப்பு, மனசுக்குள்ள ஒரு கோவம். இப்போ சாப்டர் 3 ஆரம்பிக்குது. அந்த பார்ட்டிக்கான டைம் வந்துச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க ஜாய். அம்மா போயிருந்த லீவ் போட்டு அப்படின்றத டிரைவர் கேக்குறாரு. அது ஒண்ணு இல்ல, டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. இங்க நம்ம உமாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்ட்டிக்கு ரெடி ஆகிறத காட்டிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம தலைவி ஜாயை காட்டுறாங்க. அவங்க அவங்க யூனிஃபார்ம போட்டுட்டு வெப்பன் அது இதுன்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ எங்க பார்ட்டியும் ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட கெஸ்ட்டுங்க இங்க வராங்க. டிக்கெட் பண்ணா ஒரு கார்ல டிரைவர் கிட்ட வந்து நம்ம ஜாய் வந்து பிளாயை பத்தி ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது, எத்தனை தடவை சொல்றது அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு அவர் வாய் எடுக்கிறாரு. கவர் எடுத்து அவர் தலையில போட்டு அப்படியே சைக்கோத்தனமா அவரை சாவடிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா வீட்டு சமையல்காரி, அவ ஏதோ சமையல் பண்ணிட்டே இருக்கா, அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஆளு. பிளாயை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்றத கேட்கும் போது வேலைக்காரி மூஞ்சே மாறுது, அப்படியே பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி பார்ட்டியை காட்டுறாங்க. பார்ட்டி வந்து தடபுடலா போயிட்டு இருக்கு. அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க அந்த டிரைவர் மத்தவங்க எல்லாம் காணும், போய் பாருங்க அப்படின்றத அந்த ஹெட் ஆஃப் த வேலைக்காரி கிட்ட சொல்லும் போது, அந்த வேலைக்காரி தேடிட்டு அப்படியே போய் சுத்திட்டு வெளில வந்து பாக்குறா. பார்த்தா டிரைவர் கார்ல செத்து போயிருக்காரு. ஆனா இவங்க வந்து என்னடா தூங்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கிட்ட போய் பாக்குறாங்க. டேய் உயிரோட தான் இருக்கேன்றத செக் பண்ணிட்டே இருக்கும் போது பின்னாடி பார்த்தா நம்ம ஜாய் விஷ ஊசி ஒன்னு போட்டு அப்படியே அங்க மட்டையாக்குறாங்க. டாட்டா பாய் பாய் அப்படின்னு வராங்க. ஒட்டுமொத்த வெறிக்கும் அன்னைக்கு தீனி போட்டுக்கிறாங்க.
ஜாய். இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஜாலியா கண்ணாடியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க உமா. இப்ப அந்த இடத்துக்கும் ஜாய் போறாங்க. உருமா நின்றுட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க, உங்களுக்கு பிளாய பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும் போது ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் பத்தி பேசுறாங்க இந்த உமா. நீ வந்து பிளாயோட தங்கச்சி தானே, எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. உன்னோட லெட்டர்ஸ் எல்லாம் பிளாய்க்கு நிறைய வந்தது, அவ காணாம போனதுக்கு அப்புறமா நான் படிச்சிருக்கேன், பாவம் அவ எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களும் ஒயின் குடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பெயின் வந்து ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஆக போகும்போது கூட போய் சொல்ற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஜாய். என் அக்காவை எப்படி சாக விட்டீங்க நீங்க, இதே மாதிரி வழியோட நீங்க சாகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது உமா அப்படி எகிரி அவங்க மேல விழுந்துறாங்க. ஜாய போட்டு சம்மடியா அடிச்சிட்டு இருக்காங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு உமாக்கு, மேடம் எப்படி இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு வேர்டு வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பிளாய். இந்த கேப்ல நம்ம ஜாய் என்ன பண்றாங்கன்னா கையில கத்தி எடுத்து கழுத்திலே ஒரு போடு போடுறாங்க. அவ்வளவுதான், இங்க இந்த உமா காலி. கடைசி விக்கெட்டா காட்டுறாங்க நிரஜ். இவர் என்ன பண்றாங்கன்னா பயங்கர போதையில இருக்கிறதுனால நம்ம உமாவோட அப்பா கிட்டே பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. யோ என்னையா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்துகிட்டு நீங்களும் வேணா உன் சொத்தம் வேணாயான்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கும் போது ஜாலியா சரக்கடிக்கிறாரு. இப்ப இவருக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகுது, மயக்க வருது. அப்ப பார்த்தா பிளாயோட உருவம் தெரியுது. பிளாய் நீ என்ன பண்ற இங்க அப்படின்ற மாதிரி பிளாய் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில வர்றாரு. வந்து பார்த்தா எல்லா கெஸ்டும் செத்து போய் கிடக்குறாங்க. வெளியில வந்து பார்த்தா அந்த இடமே எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அப்படியே பிளாய் பொறுமையா நடந்து வர மாதிரி தெரியுது. பொறுமையா கிட்ட வந்து கத்தி எடுத்து வயிற்றுலயே குத்துறாங்க. இப்ப அவரு கத்திய பார்த்துட்டு அப்படியே பாக்குறாரு. பார்த்தா இப்ப இருக்கிறது பிளாய் கிடையாது, நம்ம ஜாய். ஒரு கோவம் வருது பாருங்க நம்ம ஜாய்க்கு. கத்தி எடுத்து சக்கு சக்கு சக்குன்னு குத்தி கடைசியில வாயிலே சொருவுறாங்க அந்த கத்திய. இப்ப அப்படியே திரும்பி ஒரு ஸ்மைல போட்டுட்டு நேரா அந்த பாப்பா இருக்கிற இடத்துக்கு வராங்க. வேலைக்காரின்றதுனால மிஸ் ஜாய் நம்ம எங்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் மிஸ் ஜாய் கிடையாது, ஆன்டி ஜாய்னு கூப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம், உன்னை நான் வெளி உலகத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை முதல் தடவையா வெளி உலகத்துக்கு கூட்டு வராங்க. அந்த பாப்பா அப்படியே நடந்து போறா. இவ்வளவு நேரமா சைக்கோத்தனமா வேட்டையாடுன ஜாய் உங்க அக்காக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு கதறி கதறி அழுகுறாங்க கீழே உட்காந்து. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் கேட்கறதுக்கு ஒரு நார்மல் ஸ்டோரி லைன் மாதிரி இருந்தாலும் இந்த ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, அதனால டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்துல சந்திக்கலாம்.